ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த கார்ட்போர்டு வச்சு தான் நாம் ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடச்சிரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க எந்த ஒரு பாக்ஸாக இருந்தாலும் ஓகே எடுத்துகிட்டு அந்த பாக்ஸோட கார்னர் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கிற மாதிரி அந்த பாக்ஸோட கார்னர் எடுத்து கார்னரில் நான் மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நான் தனியாக கட் பண்ணி காமிச்சாதான் நான் எங்கே கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து அந்த ஜாயிண்ட் வரும் இந்த சைடும் இதே மாதிரி கொஞ்சம் கோவாக கட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி தேவைப்படுமோ நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதனோட அடிபகத்தில் நம்ம நான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்தனோட ஜாயிண்ட்டும் இதனோட ஜாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் சிஸர் வச்சும் ட்ரிம் பண்ணலாம் இல்லைனா கட்டர் வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் எங்கே கட் பண்ணியிருக்கேன் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸோட ஃபோர் கார்னர்ஸ் வரும் இல்லையா ஃபோர் கார்னர்ஸில் ஒரு கார்னரில் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இது வந்துட்டு அந்த பாக்ஸோட அடிப்பகுதியில் இது மாதிரி தான் அவங்க ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதை வந்துட்டு நான் க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன் ஏன்னா இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இதை நான் வந்து இப்படி ஒட்டி முடிச்சிடுறேன் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா ஒட்டி முடித்ததுக்கப்புறமா நான் மாஸ்கிங் டேப் வச்சுருக்கேன் அதை வச்சு இந்த சைட்ஸ்லாம் வந்து இதை ஒட்டிட்டு ஒட்டி முடிச்சிடுறேன் அதாவது ரேப் பண்ணுறேன் ரேப் பண்ணால் தான் நம்ம பண்ணுற பெயிண்ட் வந்துட்டு உள்ளே போகாம இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாஸ்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணுறேன் ரெண்டு சைட்லேயும் இதே மாதிரியே ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா கீழ் பகுதி இருக்கு இல்லையா அடிப்பகுதி அதுலேயும் நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப் வச்சு நல்லா ரேப் பண்ணி முடிச்சுடுங்க நான் ஒரு சைடு ஒட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு சைடும் ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போது கீழே இருக்க அந்த அடிப்பகுதியிலையும் நான் இந்த மாஸ்கிங் டேப் வச்சு ரேப் பண்ணிடுறேன் அப்போ தான் நம்ம இது வந்து ஒரு கார்ட்போர்டில் செஞ்சிருக்கோம்னு சொல்லிவிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் அதுக்கப்புறமா நான் இது அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நான் இதில் பெயிண்ட் பண்ணுறேன் நான் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணாலும் ஓகே இல்லைன்னா உங்கள் ஒரு நல்ல ஒரு கிளாத் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து ஹார்டன் வச்சு இதை நீங்கள் கிளாத் வச்சும் ரேப் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனாக்க வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா அதையும் வாங்கி கூட நீங்கள் இந்த கார்ட்போர்ட் சைஸ்லேயே நீங்கள் கட் பண்ணி இதுலேயும் ஒட்டிக்கலாம் பெயிண்ட் தான் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது என்கிட்ட அது ரெண்டுமே எதுவும் இல்லைன்றதுனால நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன் இப்போது ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படிதான் இப்போது நம்மளுக்கு அந்த கார்ட்போர்டு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போது இந்த கார்ட்போர்டு வந்து நல்லா ட்ரை ஆகி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டாக்க டபுள் சைடு டேப் வச்சு இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடும் வச்சு இப்போ நம்ம ஒட்டிக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து இது செவத்தில் வச்சு நல்லா அழுத்தமாக கொடுத்து நம்ம ஒட்டினா தான் அது வந்து அழகாக ஒட்டிக்கும் அதனால் டபுள் சைடு டேப் வச்சு இதை நான் ஒட்டுறேன் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போது நான் அந்த டேப்பை பிரிச்சுட்டு வீட்டில் இதை வந்து கண்டிப்பாக கார்னரில் தான் இதை வந்து நம்ம ஒட்ட முடியும் இது மாதிரி கார்னரில் அட்டாச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் இது இப்படியே மொட்டையாக விட்டுடாமல் இதில் நீங்கள் இன்னும் என்ன டெக்கரேட் பண்ணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக விட்டுட்டேன் அவ்வளோதான் ஒட்டிடுச்சு செவத்தில் நல்லா இப்போ இதில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்களோட காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் திங்ஸ் கூட இதில் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பெருசாகவும் இது சை இந்த சைஸ்லயும் இதுக்கு கீழே இன்னொரு சைஸ் இல்லைன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் நீங்கள் லைனாக வைச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க நம்ம ரிவியூஸ் வீடியோவில் போட்டிருந்த கிராஃப்ட் பாட்டில் தான் இது வீட்டில் ரெக் ரசி இப்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்